வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் நலமா? என்ன எல்லாரும் யோசிக்கிறீங்க? என்ன நம்ம ஆசிரியர் தமிழ்லேயே பேசுகிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு நாம் நம் தாய்மொழி தமிழில் நம்மளுடைய முதல் பாடலை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எல்லாரும் தமிழ் புக் எடுக்கிறீங்களா? குழந்தைகளா, எல்லாரும் பக்கம் எண் ஒன்று எடுங்க. இங்க தெரியுறாங்களா ஒருத்தங்க? அவங்க தான் அன்னை, தமிழ் அன்னை அவங்க தான். ஸோ பாடல் எண் ஒன்று, அன்னை தமிழே. பாடல் எண் ஒன்று, அன்னை தமிழே. முதல்ல மிஸ் பாடலை படிச்சிடுறேன், பிறகு அதுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். எல்லாரும் கை வைங்க, முதல் வரியில கை வைங்க பார்க்கலாம், விரல் வைங்க உங்களோட விரல்களை. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. நான் காமராசன். இந்த பாடலை எழுதிய ஆசிரியர் பெயர் நா காமராசன். குழந்தைகளா, 10 வரிகள் கொண்ட இந்த பாடல் தமிழ் அன்னையை போற்றும் விதமாக தான் இருக்கு. என்ன சொல்றாங்க? என் அன்னையாகிய தமிழே. தமிழ் மொழியை வந்து தன்னுடைய அன்னையா பாவிக்கிறாரு இந்த கவிஞர். அன்னைனா யாரு? தாய், அம்மா சொல்றோம்ல, நம்ம அம்மா, எங்க அம்மா அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி இந்த தமிழ் என்ன சொல்றாங்க? எங்க அம்மா, என் தாய், என் அன்னையாகிய தமிழே, என் ஆவி கலந்தவளே. ஆவினா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஆவினா உயிர், நம்மளோட உயிர் மூச்சு ஆவின்றது. அப்போ என் உயிர் மூச்சில் கலந்த மொழி என்னுடைய தாய்மொழி ஆகிய தமிழ் மொழின்னு சொல்றாரு. என்னை வளர்ப்பவளே, தன்னை வளர்த்ததாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னில் வளர்பவளே, என்னுடன் சேர்ந்து வளர்பவளேன்னு சொல்றாங்க. என் கூடயே சேர்ந்து வளர்றாங்க. உன்னை புகழ்வதற்கே, தமிழை புகழ்வதற்காகவே உலகில் பிறப்பெடுத்தேன். இந்த உலகத்துல நான் பிறந்ததே என்னுடைய தமிழோட அழகை நான் புகழ்ந்து பாடணும்ன்றதுக்காக தான் அவர் பிறப்பெடுத்தாராம். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே என் தமிழ் அன்னைன்னு சொல்றாங்க. சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. சொல்லில் விளையாட சொல்லி தந்த தமிழ் அன்னையை புகழ்வதற்கு, அவங்களோட புகழை பாடுறதுக்கு எனக்கு ஒரு வார்த்தை கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அதே சொல்லினால் தமிழ் அன்னையை என்னால புகழ ஒரு வார்த்தை கிடைக்கலையே அப்படின்னு கவிஞர் சொல்றாரு. எவ்வளோ அழகா நம்ம தமிழை வந்து அவங்க அன்னைக்கு ஒப்பிட்டு எவ்வளோ அழகா கூறியிருக்காரு பார்த்தீங்களா நம்ம இந்த கவிஞர். மாணவர்களே, பாடலுக்கான பொருளை நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ மிஸ் வாசித்து காட்ட போகிறேன். நீங்கள் நல்லா விரல் வச்சு மிஸ் கூடையே வாயை திறந்து படிக்கணும். புத்தகத்தை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களா? தலைப்பில் உங்களுடைய விரலை வைங்க பார்க்கலாம். அன்னை தமிழே, அன்னை தமிழே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில்
உனது புகழ் சொல்ல முடியலையே நான் காமராசன். மாணவர்களா, உங்க வீட்டில் எல்லாரும் இதை வாயை திறந்து நல்லா படிச்சு பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் எழுதியும் பார்க்கணும். நன்றி.